Big Boss la inniki episode la irundhu ticket finale start agudhu. அதனால பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போட்டிகளும் பொறாமைகளும் அதிகமாக இருக்கும் அப்படி எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா அந்த டிக்கெட் ஃபைனல்ல டிக்கெட் வாங்கிட்டு ஃபைனலுக்கு போறவங்க எந்தவித இடரும் இல்லாம ஃபைனலுக்கு போயிடுவாங்க. இருக்கக்கூடிய இந்த 2-3 வாரத்துல அவங்களை யாரையுமே நாமினேட் பண்ண முடியாது. சோ அவங்க ஒரு ஸ்ட்ராங் கண்டெஸ்டன்ட்டா மாறிடுவாங்க. அதுக்காகவே ஒவ்வொருத்தவங்களும் கண்டிப்பா அந்த டிக்கெட்டை வாங்கி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கடுமையா போட்டி போடுறாங்க. இது வரைக்கும் பிக் பாஸ் 3 சீசன் பார்த்திருக்கோம். ஒவ்வொரு சீசன்லயும் இந்த டிக்கெட் டு ஃபைனல் டாஸ்க் வரும்போது ரொம்ப டஃபா இருக்கும் அப்படிதான் சொல்லணும். குறிப்பா சீசன் 1ல சுஜாவரணி அப்புறம் ஸ்னேகன் இவங்க 2 பேருக்கு இடையில இந்த டிக்கெட் டு ஃபைனல் டாஸ்க்ல ஒரு மிகப்பெரிய போட்டி ஏற்பட்டுச்சு. அதாவது ஒரு காருக்குள்ள எவ்வளவு நேரமா உட்கார்ந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் அந்த காரை விட்டு இறங்காம இருக்கிறவங்க தான் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் சில விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. சோ பிக் பாஸ் நியூஸோட முதல் சீசன்ல ஸ்னேகன் டிக்கெட் டு ஃபைனல் டாஸ்க்ல வின் பண்ணி ஸ்ட்ரைட்டா ஃபைனலுக்கு போயிட்டாரு. சீசன் 2 பொறுத்த வரைக்கும் ரவுண்ட் அவர் ஸ்டேஜ் வச்சுட்டு கையில பவுல் கொடுத்துட்டு நைட்டு ஃபுல்லா சுத்தணும், யார் இறங்காம கீழே சிந்தாம வச்சிருக்காங்களோ அவங்க தான் வின் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருந்தாங்க. செகண்ட் சீசன்ல ஜனனி அப்புறம் யாஷியா கடையில ஒரு மிகப்பெரிய போட்டி ஏற்பட்டுச்சு. அந்த டிக்கெட் டு ஃபைனல் டாஸ்க்ல ஜனனி வந்து வின் பண்ணிட்டு சீசன் 2ல டைரக்டா ஃபைனல் போயிட்டாங்க. இந்த டாஸ்க்ல இண்டிவிஜுவாலிட்டி காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொருத்தரும் கடுமையா எஃபர்ட் போடுவாங்க. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி எவ்வளவு பாயிண்ட்ஸ் எடுக்கிறாங்க அப்படிங்கறத ஸ்கோர் போர்டில் காமிப்பாங்க. அதை வச்சு தான் பிக் பாஸ் வந்து ஸ்கோரே கொடுப்பாரு. குறிப்பா ஸ்விமிங் பூல் ஒரு பைப் மாதிரி வச்சு அதில் நைட்டு ஃபுல்லாக நிற்கணும் அப்படிங்கிற மாதிரியும் மிளகா பொடியை மூஞ்சில போடுறது. சோ கண்டஸ்டன் வந்து இரிட்டேட் ஆகி இந்த டாஸ்கே வேணான்னு விடுறாங்களோ அது மாதிரி சில விஷயங்களை தான் இந்த டாஸ்க்ல கொடுப்பாங்க. இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஒரு டஃப் காம்படிட்டரா இருக்காங்க. குறிப்பா தர்ஷன், முகன், சாண்டி இவங்க எல்லாமே பிசிக்கல் டாஸ்க்கை சூப்பரா பண்றாங்க. சோ இதுல யாரு ஜெயிச்சு வர போறாங்க, இந்த டிக்கெட் டு ஃபைனல் டாஸ்க்ல வின் பண்ணி யாரு டைரக்டா ஃபைனல் போக போறாங்க அப்படிங்க எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில வந்திருக்குது. அதே மாதிரி இன்னைக்கு ஆரம்பிக்கக்கூடிய டிக்கெட் டு ஃபைனல் டாஸ்க ஒரு செலிபிரிட்டி உள்ள போயிட்டு ஸ்டார்ட் பண்ணி வைக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடைச்சிருக்குது. பிக் பாஸ் சீசன் 3யை பொறுத்த வரைக்கும் இந்த சீசன்ல அந்த அளவுக்கு ஒரு பெரிய டாஸ்க் ஒன்றும் கொடுக்கல. அதனால இந்த டிக்கெட் டு ஃபைனல் டாஸ்க் வந்து ஒரு சவாலா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இப்ப நடக்கக்கூடிய எல்லா டாஸ்க்குமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா இருக்கும். டாஸ்க்ல எந்த அளவுக்கு டஃபா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சாம்பிள் தான் இன்னைக்கு ப்ரோமோல காமிச்சிருக்காங்க. முகேன், சாண்டி, லாஸ்லியா இவங்களாம் ஒரு டீம்லையும் தர்ஷன், ஷெரின், கவின் இவங்களாம் வந்து ஒரு டீம்ல இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு இடையில ரோப் டாஸ்க் கொடுக்குறாங்க. காலைல பலூனை கட்டி அதை வெடிக்கிற மாதிரி சில டாஸ்க்கை கொடுத்துட்டு இருக்காங்க. இது எல்லாமே சும்மா சாம்பிள் தான். போக போக தான் இந்த டாஸ்கோட டஃப் வந்து அதிகமாகும். அது எல்லாத்தையும் யார் சமாளிச்சு வராங்க அப்படிங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதே மாதிரி இன்னைக்கு வாரத்தோட முதல் நாள் அப்படிங்கிறதால இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நாமினேஷன் நடக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய 7 பேர்ல யார் வந்து கேப்டன் ஆகிறாங்களோ அவங்களை வந்து நாமினேட் பண்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதனால மீதி இருக்கக்கூடிய 6 பேர்ல யார் நாமினேட் செய்யப்படுறாங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கனெக்டிங் டிவி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.